ஜாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு 1971 இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கினுடைய முதல் படமாக வெளிவந்த டூயல் திரைப்படத்தினுடைய வீடியோ மசந்த இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதுங்க, அப்போ தான் ஜாக்கிஸ் மாஸ்டருடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த படம் வந்து ஒரு ரோடு த்ரில்லர் மூவி. லாங் ஜேர்னி போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த அனுபவங்களை நீங்கள் கண்டு உணர்ந்திருப்பீங்க. எப்படின்னா இப்போ 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னா அது தெரியாது, பட் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு நம்பர், ஒரு காரு, கலரு, ஏய் இந்த பச்சை வண்டி வந்து நம்மளை ஏற்கனவே வந்து பீட் பண்ணால, நான் கொஞ்சம் முன்னாடி போனால, இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த பேச்சு சம்பாஷணம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ரோடில் வந்து ஈகோ வந்து நிறையா இருக்கும். நான் ஸ்பீடாக போகிறேனா நீ ஸ்பீடாக போகிறேனா அப்படின்ற ஈகோ இருக்குது. இது மிக முக்கியமாக லாங்கில் போனால் கூட பரவாயில்ல போயிடலாம், பட் லோக்கலில் ஓடுற பஸ் டிரைவர்ஸுக்கே அந்த ஈகோ இருக்கும். நீ போறியா நான் போகிறேன், உனக்கு நான் கிராஸ் கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்து நான் டைமுக்கு வந்து வண்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு. அது மிக முக்கியமாக பாண்டிச்சேரி கடலூரில் வந்து இது நிறைய நடக்கும். இந்த பஸ்ஸு போகிறதும் அந்த பஸ்ஸு போகிறதும் இந்த பஸ்ஸு போகிறதும் இது நிறைய விபத்துகளும் நடந்திருக்கு. ஸோ இந்த திரைப்படமும் அப்படியான ஒரு திரைப்படம் தான். அதே மாதிரி ரோடு சைட்ஸ் ரோடில் நடக்கிற அதே மாதிரி ரோடை மையமாக வைத்து நமக்கு நம்ம நிறைய சந்தைகளை வந்து நம்ம வந்து அதே மாதிரி ரோட்டை மையமாக வச்சு நம்ம நிறைய சண்டைகள் வந்து போட்டிருப்போம். ஆனால் யோசிச்சு பார்த்தா அந்த நேரத்தில் அவ்வளோ கோபம் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். என்ன எப்போ நினைப்போம்னா சண்டைலாம் முடிஞ்சு சட்டெல்லாம் கீழ்ந்ததுக்கப்புறம் உட்காந்து நினைப்போம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, நம்ம அதை அப்புறமேட்டாக பேசுவோம். பட் இருந்தாலும் இந்த ரோடு சண்டைகள்ன்றது வந்து என்ன சொல்கிறது, ஈகோனுடைய வெளிப்பாடு தான். இது எல்லாருக்கும் இருக்கிற ஈகோ தான், பட் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து வேறு மாதிரி போயிடும். உதாரணத்துக்கு கிண்டிக்கிட்ட பார்த்தா ரெண்டு பேர் வண்டி பைக்காரன் இவன் அவன் காருக்காரன் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், பெரிய டிராஃபிக். நான் பொறுத்து பார்த்து வண்டி நிறுத்தினேன். தன் நீ வந்து காரை விட்டு இறங்கி அவன் அடி, நீ பைக் விட்டு இறங்கி நீ அடி, அடிச்சுக்கோங்க நாங்கள் நிற்கிறோம். அதை விட்டு விட்டு சும்மா வண்டியில் உட்காந்து நீ கத்துறான், அவன் வந்து வண்டியிலேருந்து நீ ஒன்றை பேசிகிட்டு இருக்கிறான், எதுக்கு டிராஃபிக் இவ்வளோ அப்படின்றது தான் சொன்ன. இந்த பக்கம் கார்ட் அப்படி இப்படி போயிடுச்சு, பைக் இப்படி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து சைடு கொடுக்காமலோ இல்லை வந்து ஏதோதோ வந்து அவனை வந்து திட்டோ வந்திருப்போம். நீங்கள் திட்டிட்டு வந்துடுவீங்க, ஆனால் சில நேரத்தில் அவன் பின்னாடி வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் மிரர் கண்ணாடி இதெல்லாம் பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா இல்லை வேற எங்கேயாவது நடுவில் நிறுத்தலாமா அப்படின்ற ஒரு பதட்டத்தை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் கரெக்டாக தான் வண்டி ஓட்டிருப்பீங்க, ஒரு மோட்டரில் வண்டி நிறுத்திருப்பீங்க. நிறுத்திட்டு வண்டியை வந்து இப்போ மெயின் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிடணும், ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நீங்கள் அந்த வண்டியை மெயின் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். சில நேரத்தில் எதாச்சும் ஏதாவது ஃபோன் கால் இல்லை வீட்டில் இல்லை காரில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி டென்ஷன் என்ன பண்ணுங்க, டமால் எட்டு சர்ருன்னு உள்ளற மெயின் ரோட்டு என்எச்சி கேட்டுன்னு வரும்பொழுது செம ஃபாஸ்ட்டாக வர வண்டி என்ன பண்ணோம், பர்ருன்னு பிரேக் அடிப்பான். பிரேக் அடித்ததுமே நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களை கண்ணாடலாம் திட்டுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சட்டுன்னு வண்டியை செம ஃபாஸ்ட்டாக எடுத்துன்னு ஓடுவீங்க. இந்த ஃபாஸ்ட்டாக எடுத்து ஓடுறப்ப அவன் திருத்த அனுப்பான், நீங்கள் திருத்த அவன் திருத்த அவன் திருத்த நீங்கள் திருத்த இந்த கதை இப்படி ஓடிட்டுருங்களா. இதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த டூயல். இந்த டூயல் திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ரிச்சர்ட் மேடிசன் அப்படின்றவருடைய ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த டூயல். இது வந்து ஷார்ட் ஃபிலிமாக தான் எடுத்தாங்க, டெலிவிஷன் ஃபிலிமாக எடுத்தாங்க. அதன் பிறகு இதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக ஆக்கி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணது வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸோ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய ட்ரக்கு பெட்ரோல் ஏற்றி வண்டியை ஏற்றி அந்த குரூடாயில் ஏற்றிட்டு போகிற ஒரு ட்ரக்கு, பெரிய ட்ரக்கு, ஒரு கார், இதுதான் கதை. இந்த கார் ஓட்டி என்ன பண்ணுறான், பிஸ்னஸ் விஷயமாக வந்து கலிஃபோர்னியாவில் இருக்க பாலைவனத்து வழியாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு ட்ரக்கு வந்து அவனை வந்து கிராஷ் பண்ணுது. அந்த ட்ரக்குக்கும் இவனுக்கும் அதான் இவன் போகிறப்ப அவன் சைடு விடாமல் போயிருப்பான். அந்த மாதிரி ஈகோ கிளாஷில் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே அந்த விளையாட்டுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு போயிடும். ஒரு இடத்துல எங்கே அதாவது சொல்கிறேன், இந்த ஈகோ வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆகும்பொழுது அந்த விளையாட்டில் யாருமே நகரவே முடியாது, அப்படிலாம் எடுத்துன்னு போயிடும். ஸோ அதை மிக அழகாக இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு. அதை விட அந்த ட்ரக்கு அந்த கருப்பு ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும், அதை பார்த்தாலே பயம் வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அதை வந்து அவ்வளோ ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்கு ஓட்டினவன் யாருன்றது கடைசி வரையிலும் படத்தில் காமிக்கவே மாட்டார். அது மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்க்குற மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்து வேற வண்டி எடுத்துன்னு போவான். படத்தில் அவ்வளோ ட்விஸ்ட்டு என்ன, ஒரே ஒரு ட்ரக்கும் ஒரு காரை வச்சுட்டு எப்படியா ஒரு மூணு நிலை படத்தை எடுக்க முடியும்னு எடுத்திருக்காங்க. அந்த அடிமனது பயம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய வெற்றி.
அந்த ட்ரக்கோட சவுண்டு கேட்குறப்பலாம் அவன் காரில் உட்காந்துருக்குறோம் பயப்படுறானோ இல்லைன்னு நீங்கள் பயப்படுவீங்க. சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் சொன்னால் அந்த படம் பார்க்குறப்ப அந்த சுவாரஸ்யங்கள் கெட்டு போயிடும். ஒரு முகம் காட்டாத ஒரு ட்ரக் டிரைவர் அந்த ட்ரக்கை பார்த்தாலே பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குறதும், இவன் வந்து ஒன்றும் கிடையாது ட்ரக்கை வந்து தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்றப்ப குதிப்பான், ட்ரக்கு மாட்டிக்கிச்சுன்றப்ப குதிப்பான், இதெல்லாம் வந்து உங்கள் எண்ணத்துடைய வெளிப்பாடுகள் வந்து மிக அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து அவசியம் பார்த்து தீர வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக வந்து கொஞ்சம் உலக சினிமாலாம் பார்த்துட்டேன்னா அலட்டுறதுக்கு முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த டூயல் படத்தை தான் சொல்லுவாங்க. நான் இந்த படம் பார்த்துருக்கேன், நீ பார்த்துருக்கியா? ஒரே ட்ரக்கு ஒரே ஒரு கார் தான் வச்சுட்டு நான் பின்னிருப்பான் தெரியுமா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு அப்படின்னாங்க. பட் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது அது மாதிரி. பட் இந்த படம் வந்து உலக சினிமா ரசிகர்கள் நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. பட் பார்க்காதவங்க டோன் மிஸ் இட், நிச்சயமாக அந்த படம் பாருங்கள். இது எப்படி ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரக்கை பார்க்குறப்ப, அதாவது ஒரு ட்ரக்கை வந்து பார்த்ததும் ஒருத்தன் வந்து பயப்படுறது வேற, பார்வையாளன் பயப்பட வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி ஒளிப்பதிவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் வச்சு எப்படி பயமுறுத்திருக்காங்க அப்படின்றத இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம். அதில் ஒரே ஒரு ஷார்ட் ஒன்று சொல்லுவேன், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி இதுலேருந்து புக வரும், அப்படியே ஒரு ஷார்ட் அந்த பக்கம் பார்த்தா அங்கே ட்ரக்லேருந்து புக வரும், எப்படி இங்கே இங்கே புகை வந்தால் அங்கே அடுத்தது அங்கே போக வரும், நீ நவுந்தா அவனும் நவுருவான், அந்த மாதிரியான ஷார்ட் கம்போசிஷன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. இந்த திரைப்படம் பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேறு என்ன, இந்த தலைமை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை அனைத்து சினிமாக்களுடைய விமர்சனங்களுக்கான இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம். Boom.